இரவு என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த இரவு. நபிகள் நாயகம் செல்லல்லாஹுவின் கவலைப்பட்டதற்காக அல்லாஹ் தந்த பரிசு. முந்தி வாழ்ந்த சமுதாய மக்கள் எல்லாம் 800 to 1000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். 800 to 1000 ஆண்டுகள் வாழ்ந்த அந்த சமுதாய மக்கள் நிறைய இபாதத்துகள் செய்து அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்குரிய வாய்ப்பை பெற்றார். என்னுடைய உம்மத்துக்களை பொறுத்தவரை அவருடைய ஆயுட்காலம் 60 to 70 தான். மா பைன சித்தீன வஸ்தபிஹி, 60-க்கும் 70-க்கும் இடையில உள்ள காலம் தான். எனவே என்னுடைய உம்மத்தவர்கள் முந்தைய சமுதாய மக்களுடைய அமல்கள் அளவுக்கு ஈக்குவலாக முடியவில்லையே என்ற கவலையினாலே அல்லாஹு தஆலா தந்த பரிசு தான் இந்த லைலத்துல் கத்ருடைய. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் 10 லைலத்துல் கத்ரை பெற்றுக்கொண்டால் கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு மேல் வந்து விடுகிறது. முந்தைய சமுதாய மக்கள் எத்தனை ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார்களோ அத்தனை ஆண்டு காலுடைய இபாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே 10 லைலத்துல் கத்ரை பெறுவதன் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. எனவே அந்த மகத்தான லைலத்துல் கத்ருடைய இரவை பெற்றுக்கொள்வதற்காக நாம் ரமலான் எல்லாம் முயற்சி எடுத்து வந்தோம். அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு இந்த இரவாக இருக்கலாம் என்பது பெரும்பாலான உலமாக்களுடைய கருத்து. ஹஸ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் லைலத்துல் கத்ரை பற்றி கேட்கப்பட்ட போது அவங்க சொன்னாங்க, அது வருடம் முழுவதும் ஓர் இரவிலே இருக்கிறதுன்னு சொன்னாங்க. லைலத்துல் கத்ரை இரவு இருக்கிறது, அது வருடம் முழுவதும் ஒரு இரவு. இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு கருத்து ரமலான் மாதம் முழுவதும் ஏதாவது ஒரு இரவு. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருக்கமான தொடர்பு கொண்ட ஹஸ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அது 27ஆம் இரவு. ஹஸ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு 27ஆம் இரவு என்று சொன்னபோது ஒருவர் கேள்வி கேட்கிறார், உங்களுடைய தோழர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருடம் முழுவதும் என்று சொல்லியிருக்கிறார்களே என்று சொன்னபோது, மக்கள் சோம்பேறிகளாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக சொல்லியிருக்கிறார்கள். வருஷம் புள்ள தேடட்டும். இமாமுல்லாத மபூனி பாரதியானும் மாதம் முழுவதும் இருக்கிறது என்று சொன்னதற்கு காரணம் அடியார்கள் மாதம் முழுவதும் முயற்சிக்கட்டும் என்பதற்காக. எனவே அது 27ஆம் இரவு என்று உபயி இப்னு கஅப் ரலியல்லாஹுவர்கள் சத்தியம் விட்டு சொல்லியிருக்கிறார்கள். என்றாலும் அந்த நாள் தான் என்று யக்கீனோடு இந்த ஒரு நாளை மட்டும் எனக்கு பயன்படுத்தி விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு மூமினுடைய கடமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்வதற்காக ரமலான் மாதத்துடைய முதல் பத்தில் ஏத்திக்காவிருந்தார்கள். பிறகு இரண்டாவது பத்தில் ஏத்திக்காவிருந்தார்கள். அவர்களுக்கு அறிவித்து தரப்பட்டன, அது பிந்திய பத்திலே இருக்கிறது என்று அறிவித்து தரப்பட்ட போது தன்னோடு 20 நாள் ஏத்திக்காவிருந்த அத்துணை தோழர்களை பார்த்தும் சொன்னார்கள், யாரெல்லாம் என்னோடு 20 நாள் ஏத்திக்காவிருந்தீர்களோ அவர்கள் இந்த பத்திய பிந்திய பத்திலும் ஏத்திக்காவிருங்கள், அது பிந்திய பத்திலே இருக்கிறது என்று எனக்கு அறிவித்து தரப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய ரிவாயத் புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கிறது. நீங்கள் லைலத்துல் கத்ரை ரமலானுடைய பிந்திய பத்தின் ஒற்றைப்பட இரவுகளிலே தேடுங்கள். ஒற்றைப்பட இரவுங்கிறது எது? ரமலான் மாதம் 29ஆகவும் இருக்கலாம், 30ஆகவும் இருக்கலாம். 29ஆக இருந்தாலும் சரி, 30ஆக இருந்தாலும் சரி, ஒற்றைப்படை என்பது 21, 23, 25, 27, 29. சில பேர் இதில் வேற புதிய வழக்கம், 30ஆக இருந்தால் 22. எதையாவது ஒன்று உலகத்தில் சொல்லணும் இல்லையா? எதையாவது இந்த உலகத்தில் சொல்லணும், மக்களுடைய பார்வை திரும்பணும், போட்டு அடிச்சுக்கிட்டோம். 30ஆக இருந்தால் ஒற்றைப்படை இல்லையா? யாராவது 22 ஒற்றைப்படைன்னு சொல்லுவாங்களா? தமிழ் படித்த மத்தியிலும் 22 ஒற்றைப்படையா? என்னதுதான் சொல்றது, ஒரு கணக்கே இல்லை. என்ன ஒரு என்ன நம்பிக்கைனா, எதை சொன்னாலும் இந்த மக்கள் நம்புவாங்க, அதான் ஒரு நம்பிக்கை. அசட்டு தைரியம் இல்லையா? அசட்டு துணிச்சல், அசட்டு தைரியம், எதை கேட்பதற்கு தலையாட்டுவதற்கு ஒரு ஆட்டு மந்தைகள் கூட்டம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஐயாவுடைய சகோதரர்களே, இளைஞர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல ஆசைப்படுகிறேன், எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளுதல், இவர் சொன்னால் சரியா இருக்கும் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? எந்த சகோதரரை நம்பி
தம்முடைய கொள்கைகளை மாற்றிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் வேறு எதுவும் சொல்ல விரும்பவில்லை. ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்ல ஆசைப்படுகிறேன். குரானிலே ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை அல்லாஹு தஆலா குரானிலே சொல்லி காட்டுகிறார். சமுதாய மக்களுக்கு ஈமான் குரலா அல்லாஹ்வுடைய வேதனை வரும் அப்படின்னு எச்சரித்தான். எந்த நேரத்தில் வரும் சொன்னாங்களோ அந்த நேரத்தில் வரல. என்ன காரணம்னா அந்த மக்கள் ஈமான் கொண்டுட்டாங்க. அப்ப ஈமான் அவங்களை காப்பாத்திட்டு உடனே என்னங்க தன் மீது கோபம், அல்லாஹ் மேல கோபம் இல்லை, தன் மீது கோபித்து கொண்டு அவர் போயிட்டார். அப்ப நம்ம சொன்னோம், நம்ம சொன்ன மாதிரி நடக்கலையே. அப்ப என்னங்க என்ன காரணமோ தெரியலையே, நம்மளிருந்து ஏதாவது குற்றம் உண்டாகி விட்டதா அப்படின்னு சில நேரத்தில் நம்மை நாமே நம்ம மேலேயே கோபம் வருது இல்லையா, அடிச்சுக்கலாமா சட்டையை பிச்சுக்கலாமா நம்ம சொல்றமா இல்லையா, நம்மளையே பிடிக்காது அந்த மாதிரி உள்ள ஒரு என்னங்க ஒரு ஒரு நிலை. அப்போ கோபிச்சுட்டு போயிட்டாங்க. போனால் என்ன அணுங்க வரலாறுலாம் தெரிஞ்சு நான் சொல்ல விரும்பவில்லை. அப்போ அல்லாஹ் சொல்ல அந்த நபியை பற்றி சொல்லும்போது கோவிச்சுக்கிட்டு போயிட்டாரு. ஃபலன்ன அவர் நினச்சிக்கிட்டாரு அல்லன் நக்திர அலைஹி. இதுக்கு எப்படி தர்ஜுமா செய்யணுமோ அப்படி செய்யலை. அவர் எழுதின தஃப்ஸீர் நீங்கள் பாருங்கள் எப்படி தர்ஜுமாப்பட்டு தெரியுங்களா, நாம் அவர் மீது சக்தி பெற மாட்டோம் என்று அவர் எண்ணினார். ஒரு நபி தன் மீது அல்லாஹ்வுக்கு சக்தி இல்லை அப்படின்னு நினைப்பாரா? சாதாரண பாமரன் கூட நாமெல்லாம் சொல்ல இன்னொல்லாக அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் எல்லா வஸ்துக்கள் மீது சக்தி பெற்றவன் அப்படிதான். ஒரு மனிதன் என் மீது அல்லாஹ்வுக்கு சக்தி இல்லை நினைச்சான் அவன் மூமினா காஃபிரான். நீங்க சொல்லுங்க தெளிவா சொல்லுங்க, ஒரு மனிதன் என் அல்லாஹ் என்னை எதுவும் செய்ய முடியாது, அல்லாஹ் என்னை எதுவுமே செய்ய முடியாது, என் மீது அல்லாஹ்வுக்கு சக்தி இல்லை அப்படின்னு ஒரு சாதாரண மனிதன் நினைத்தால் அவனுடைய சட்டம் என்ன சொல்லுங்க? அவர் தர்ஜுமா எழுதியிருக்கீங்களா, நாம் அவர் மீது சக்தி பெற மாட்டோம் என்று எண்ணினார் என்று பொருள் செஞ்சிருக்கிறாரு. இவரை பெரிய ஆளுன்னு நினைச்சு சமுதாயம் ஏமாறுகிறார். நக்தீரவுக்கு பொருள் செய்ய தெரியல. கதற என்ற வார்த்தை இருக்கிறது, அது மூலப்பொருளை கவனித்தும் பொருள் மாறுதல் அடையும். கதற என்பதனுடைய மூலப்பொருள் குதிரத் என்று வச்சா தான் சக்தின்னு அர்த்தம். இந்த இடத்துல அந்த சக்திங்கிற அர்த்தமே வைக்கக்கூடாது, அதை கூட விளங்க முடியாது. அறிவிப்பதற்காக ஏகத்துவ கொள்கையை சொல்வதற்காக இந்த உலகத்திற்கு அல்லாஹ்வால் அனுப்பி வைக்கப்பட்ட அம்பியாக்கள் அல்லாஹ்வுக்கு என் மேல எந்த சக்தியும் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க என்று பொருள் செய்தால், இதை விட ஒரு மோசமான பொருள், குஃப்ரை உண்டாக்கக்கூடிய பொருள். நீங்க வேணா தயவு செய்து அந்த தர்ஜுமாவை எடுத்து பாருங்க. இன்னைக்கு நானுங்க யாரோ வச்சிருந்தா சொல்லுங்க, நக்திர அலைஹி என்பதற்கு இதுதான் பொருள் செஞ்சிருக்கிறார். நாம் அவர் மீது சக்தி பெற மாட்டோம் அப்படின்னு எழுதியிருக்கிறார். நான் வந்து எனக்கு இட்டு கட்டி எல்லாம் சொல்லலை. அவர் பேசினார், பேசுனது கூட நீங்க ரெக்கார்ட் காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பேசுறது சொல்ல முடியாது, அப்படியே பேசியிருக்கிறார் கூட்டத்தில். ஆனா இப்ப என்னங்க தர்ஜுமாவே பண்ணியிருக்கிறார். இந்த தர்ஜுமாவை நீங்களா ஒத்துக்கிறீங்களா? இந்த தர்ஜுமா ஒத்துக்க முடியுமா ஒரு மோமின்? எதையாவது ஒன்று மக்கள் எதை சொன்னாலும் நம்புவார்கள் என்ற கண்மூடித்தனமான நம்பிக்கையினாலே 20 நம்ம ஒத்தப்பட ஏறவுனா 22 ஒத்தப்பட, 24 ஒத்தப்பட, 26 ஒத்தப்பட, 28 ஒத்தப்பட, நாமெல்லாம் முக்காப்பட்டவன். இப்போ இப்படிலாம் சொன்ன நம்பிட்டா அப்போ நாம என்னங்க, அப்போ நமக்கும் அறிவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஆக அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரமலான் மாதத்தினுடைய பிந்திய பத்தின் ஒற்றைப்பட இரவிலே இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். 21, 23, 25, 27. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் லைலத்துல் கத்ருடைய இரவு 21 அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து தான். நாம யாரும் இன்றைக்கும் கூட உறுதிப்பட 27 தான் மற்றது இல்லை அப்படின்னு சொல்லல. ஒரு ஆதரவு பெரும்பாலான பிரம்மாக்களுடைய கருத்தின்படி 27 இருக்கலாம். ஏன்னா அந்த 7 ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. சில இந்திய பத்துன்னு ஆயிடுச்சுன்னா இந்திய பத்து கணக்கு வந்தால் 7 தானே, முந்தி இருந்தால் விட்டுற வேண்டிய 20 விட்டுட்டா இந்திய பத்தில் வருங்கிற போது 27 இரவுங்கிறது
ஏழாவது இருபது தானே, இருபது விட்டுட்டா, ஏழாவது இருபது. வானமும் ஏழு பூமியும் ஏழு, வானமும் ஏழு பூமியும் ஏழு. ஏழு என்பதற்கு ஒரு ஆதரவு, அதாவது அது ஏழாக இருக்கலாம் என்ற அந்த ஆதரவை மெய்ப்பிப்பதற்கு பல்வேறு விஷயங்கள் நம்முடைய இஸ்லாத்தில் இருப்பதை பார்க்கிறோம். வானம் ஏழு, பூமி ஏழு, கடல் ஏழு, சபா மருபாவுக்கு இடையிலே சுட்டுகிறோமே அது ஏழு, தவாப் செய்கிறோமே அது ஏழு, நாம் குரானை ஓதுகிறோமே ஏழு கிராத்து தான், எல்லாமே ஏழு. அசாபுல் காபு எத்தனை பேர் என்றால் ஏழு பேர் குரான். சாமி கல்பு எட்டாவது தான் நாய், இப்படி நாம் பல நிகழ்வுகளை பல விஷயங்களை பார்க்கிற போது ஏழு என்ற எண்ணிக்கைக்கு ஒரு முக்கியத்துவம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே ஏழாக இருக்கலாம், ஏழுதான் என்று சொன்னால் தப்பு, ஏழாக இருக்கலாம். அப்போ முடிந்தவர்கள் வருடம் பூரா தேடுங்க, முடியலையா ரமலான் ஃபுல்லா தேடுங்க, அதுவும் முடியலையா பிந்திய பத்துல தேடுங்க, அதுவும் முடியலையா ஒற்றைப்படை இரவுகள்ல தேடுங்க, அதுவும் முடியலையா இருபத்தி ஏழுலையாவது தேடுங்க, அதுவும் முடியலைன்னா இருபத்தி ஏழுலையாவது தேடுங்க. ஆக அல்லாஹ்வுல்ல ஷேடுஹுத்தாலா புனிதமிக்க ஒரு இரவை மறைத்து வைத்திருக்கிறான். ஏன் மறைத்தான், மறைத்ததற்கான காரணம் என்ன, மறைத்திலே உள்ள நன்மை என்ன என்பவைகளை எல்லாம் நான் தங்களுக்கு ஏற்கனவே சொல்லி பிடித்திருக்கிறேன். ஆக ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இரவு இந்த இரவு. இமாம் ரஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் துஆவுனுடைய ஒழுக்கங்களை பற்றி சொல்கிற போது நிறைய ஒழுக்கங்கள் சொல்கிறார். அதிலே ஒரு ஒழுக்கம், எப்பொழுது துஆ செய்ய வேண்டும், துஆ செய்வதற்கு என்று சிறப்பு மிக்க நாட்கள் இருக்கிறது, சிறப்பு மிக்க மாதங்கள் இருக்கிறது, சிறப்பு மிக்க இரவுகள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இமாம் கஸ்தாலி அஹமதுல்லாஹி நமக்கு துஆவை பற்றி சொல்கிற போது அவருடைய ஒழுக்கங்களை சொல்லி வருகிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆனில் நமக்கு துஆ செய்யும்படியாக நிறைய சொல்லி இருக்கிறார். وقال ربكم நிக்கறவங்க அப்படி வந்துருங்க, இங்க இட வாசப்படி நிக்காதீங்க, வழிய மறைச்சி வழிய மறைச்சி நிக்காதீங்க. உதரம் பாயோ உதர் ராஸ்தே பே நஹி கடே சப் இதர் ஆ ஜாயே இதர் பஹுத் ஜகா ஹை இதர் அந்தர் ராஸ்தே பே நஹி கடே சுமந்து பூசா வந்துருங்க அவங்க வந்து சுத்தி இந்த வேர் சொல்லிட்டு இருக்காங்க. وقال ربكم ادعوني استجب لكم உங்களுடைய இரட்சகன் சொல்கிறான், என்னிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், நான் உங்களுடைய பிரார்த்தனையை அங்கீகரிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். சொல்லிவிட்டு உமை யஸ்தக்பிர் அன் இபாதத்தி, எவன் என்னுடைய இபாதத்தை விட்டும் புறக்கணிப்பாகலோ. இங்க எல்லா முஃபஸ்ஸிர்களும் இந்த இபாதத்துக்கு பொருள் செய்யும் பொழுது துஆ என்று சொல்கிறார். உமை யஸ்தக்பிர் அன் துஆயி, யார் இடத்துல கேட்காம பெருமையா போவானோ அவன்லாம் நரகந்தம் போவான். சையதுகுலுன ஜஹன்னம தாஹிர். அப்போ ஒவ்வொரு மூமினை பொறுத்தவரை அவன் அல்லாஹ் இடத்துல துஆ செய்ய வேண்டும். ஹதீஸிலே வருகிறது, ஸல்லல்லாஹு மின் ஃபதுலிஹி, நீங்கள் அல்லாஹ் இடத்துல அவனுடைய அருட்கொடைகளை கேளுங்கள். ஏன் சொன்னா ஃபைன்னஹு யுஹிப்பு அன் யுஸ்அல், கேட்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறான். ஆமா, நீங்க அல்லாஹ்ட்ட கேட்கணும் அப்படி நான் விரும்புறேன். இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, இதா லம் யஸ்அலில்லாஹ யகலப அலைஹி, ஒரு அடியான் அல்லாஹ் இடத்துல கேட்கலன்னா அல்லாஹ் தஆலா கோபிக்கிறான். துன்யாவில் மனிதர்கள்ட்ட நீங்கள் கேட்டால் கோவப்படுவாங்க, ஒரு தடவை கேட்டால் கொடுப்பாங்க, ரெண்டாவது தடவை கேட்டால் நாங்கள் அப்படியே மூஞ்சி சுழிப்பாங்க, மூணாவது தடவை கேட்டீங்க திரும்பியே பார்க்க மாட்டாங்க. உலகத்தில் மனிதர்களை பொறுத்தவரை கேட்க கேட்க அவர்கள் உங்கள் மீது கோபம் கொள்வார்கள், வெறுப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வோ கேட்க கேட்க அவன் பிரியப்படுகிறான், கேட்க கேட்க அவன் நேசிக்கிறான். இன்னல்லாஹ யுஹிப்புல் முலிஹீன ஃபி துஆ, அல்லாஹ் தஆலா திரும்ப 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 தன்னிடத்திலே பிரார்த்திப்பவர்களை நேசிக்கிறான் என்று ஹதீஸிலே வருகிறது. எனவே அல்லாஹ் தஆலா கேட்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறான். எனவே நாம் அல்லாஹ் இடத்திலே துஆ செய்யும், துஆ செய்வதற்கு சிறப்புமிக்க நாள் என்று எடுத்துக்கொண்டால் அரபாவுடைய நாள், சிறப்புமிக்க மாதம் என்று எடுத்துக்கொண்டால் ரமலானுடைய மாதம், சிறப்புமிக்க வாரம் என்று எடுத்துக்கொண்டால் ஜும்மாவுடைய நாள். வாரத்தில் ஜும்மாவுடைய நாள், மாதத்தில் ரமலானுடைய மாதம், வருடத்தில் அரபாவுடைய நாள். அப்படி துஆ செய்வதற்கு சிறப்புமிக்க நாட்கள் நேரங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு நாளில் எடுத்துக்கொண்டால் துஆ செய்வதற்கு சிறப்பான நேரம் சஹருடைய நேரம்.
தஹஜ்ஜுத்துறோம் இல்லையா, அந்த சஹருடைய நேரம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நல்லடியார்களுடைய சிஃபாத்துகளை சொல்கிற போது வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தஃகிரூன், அவங்க எப்படி இஸ்திஃபார் செய்வாங்க, சஹருடைய நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு அவர்கள் கேட்பார்கள் என்று ஹதீஸிலே வரும். ஹதீஸிலே வருகிறது ஒவ்வொரு நாளும் அல்லாஹு தஆலா இரவினுடைய பிற்பகுதியிலே முதல் வானத்திற்கு இறங்குகிறான், அலா மன் யதுஉனி, யார் இடத்திலே பிரார்த்திப்பது நான் அவருடைய பிரார்த்தனையை அங்கீகரிக்கிறேன், யார் என்னிடத்திலே மன்னிப்பு தேவர்கள் இருக்கிறார்கள் நான் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறேன், யார் துன்பத்திலே பீடிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் இடத்திலே கேட்கட்டும் உடைய துன்பத்தை நான் நீக்குகிறேன், யார் பொருளாதாரத்தை கேட்பவர்கள் ரிசுக்கை கேட்பவர்கள் இருக்கிறார்கள் அலா மம் முஸ்தர்ஸுகுன், யார் இடத்துல ரிசுக்கை கேட்பவர்கள் இருக்கிறார்கள் நான் அவர்களுக்கு ரிசுக்கை வழங்குகிறேன். அல்லாஹ் சொல்கிறான் ஹஜ்ரத் யூசுப் அலி இஸ்லாமுடைய சகோதரர்கள் தாம் செய்த தவறை உணர்ந்து தன்னுடைய தந்தை இடத்துல சொன்னாங்க, யா அப்பானா இஸ்தஃபில்லனா துனூபனா இன்னா குன்னா காஃபீன், நாங்க தப்பு பண்ணிட்டோம், எங்களுடைய தப்புகளை மன்னிக்கிறதுக்காக நீங்க இஸ்திஃபார் பண்ணுங்க, நீங்க பாவம் மன்னிப்பு கேளுங்க, எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு நீங்க இஸ்திஃபார் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே இஸ்திஃபார் பண்ணல, நாட்களில் ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொண்டால் துவா அங்கீகரிக்கப்படுவதற்குரிய சிறப்பு மிக்க நேரம் என்பது சஹருடைய நேரம். அல்லாஹு தஆலா இந்த ரமலான் மாதத்தில் பெரிய பாக்கியத்தை தந்தான், மற்ற நேரத்தில் நம்ம தஹஜ்ஜுத் தொழுகிறோமோ இல்லையோ இந்த மாதத்தில் என்னங்க கரெக்டாக தஹஜ்ஜுத் தொழுகிறோம், ஏன்னா சஹருக்கு எந்திரிச்சாங்களும் இல்லையா, சஹர் செய்யலன்னு அந்த பூவா காஞ்சிட போகிறோம், அதுக்காக வேண்டிய அது எந்திரிக்கிறோம், ஏன் எந்திரிக்கிறோம், சாப்பிட்லன்னு அவ்வளோதான், சரி அல்லாஹ் எப்படியாவது எந்திரிக்க வச்சிடறோம், அப்போது இந்த நேரத்தில் நம்ம எந்திரிக்கிற போது தஹஜ்ஜுத் தொழுகிறோம், பழகிட்டமா இல்லையா, ஒரு மாதம் ட்ரைனிங், அப்போ அல்லாஹ்வு தஆலா ஒரு மாதம் ட்ரைனிங்கில் எதை பழக்கமாக்கி தான் தஹஜ்ஜுத், இந்த மாதத்தில் பட்ட இந்த ட்ரைனிங்கை அப்படி கண்டினியூ பண்ணணும், மாதத்தின் வருடத்தினுடைய எல்லா காலத்திலும் தஹஜ்ஜுத் தொழுகணும், அப்போ தஹஜ்ஜுதற்கு பெரிய சிறப்பு இருக்கிறது, அப்போ துஆ செய்வதற்கு உரிய ஒழுக்கங்களில் சிறப்பு மிக்க நேரங்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும், அதே போல சிறப்பு மிக்க நிலைகளையும் தேர்ந்தெடுக்க வேண்டும். இமாம் ஹஸ்தாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இரண்டாவது ஒழுக்கத்தை சொல்கிற போது துஆ செய்வதற்கு சிறந்த நிலைகள், சிறந்த நிலைகள் தான் என்ன, ஹதீஸில் வருது யுத்த காலத்தில் எதிரிகளோடு மோதுகிற போது நீங்கள் துஆ செய்யணும், எதிரிகள்கிட்ட யுத்தத்துக்கு போறீங்க இல்லையா, யுத்தத்துக்கு போற நேரத்தில் துஆ செய்யுங்க, அந்த துஆ எல்லா இடத்துல மக்பூல் ஆகும், மழை பெய்யும் பொழுது, மழை பெய்யுது, மழை பெய்யுற இடத்துல என்னங்க நீங்க எல்லா இடத்துல துஆ செய்யுங்க, ஏன்னா மழைங்கிறது ஒரு பரக்கத்து, ஃபிக்ஹுடைய கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க, சில பேர் ஃபிக்ஹுனாலே அவங்களுக்கு அலர்ஜி, ஃபிக்ஹு சட்டங்கள் என்று சொன்னால் என்னங்க அலர்ஜி, அவங்கள பத்தி நம்ம என்னங்க எல்லாம் அவங்களுக்கு என்னங்க இன்ஷா அல்லாஹ் ஹிதாயத்தை தருவான், அது ஒன்று என்னங்க விளங்குவோம், உண்மையை விளங்குறதுக்கு என்னங்க இன்ஷா அல்லாஹ் ஒரு வாய்ப்பெல்லாம் ஒரு நேரம் வச்சிருக்கிறான் விளங்குவாங்க, ஆனால் எப்பவும் உண்மை இருக்கு பார்த்தீங்களா, அது கொஞ்சம் லேட்டாக தான் விளங்கும், நான் லேட்டாக விளங்கினாலும் லேட்டஸ்ட்டாக விளங்கும் நல்லா விளங்கும், உண்மை என்றைக்குமே அழிஞ்சு போகாது, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் செஞ்சாங்க உண்மை ஃபதஹ் மக்காவின் போது ஒன்று என்னங்க வென்றது, அசத்தியம் அழிந்தே தீரும், இன்னல் பாத்துல காண ஜஹூபா, அதில் சொன்னங்க சந்தேகமே கிடையாது, ஃபிக்ஹுடைய கிரந்தங்களில் ஒரு சட்டம் எழுதியிருக்கிறாங்க, வருடத்தில் முதல் மழை பெய்யுது பார்த்தீங்களா, அந்த முதல் மழை வந்து மேலே நனையிற மாதிரி பனியெல்லாம் கழட்டிக்கிட்டு இப்படி கொஞ்சம் காட்டிட்டு வெளியே வந்தோம் உள்ளே வந்தோம், அதுக்காக நீங்கள் போய் அப்படியே போய் நின்று குளிக்கிற மாதிரி பண்ணிடாரு, அதாவது வருடத்தினுடைய பெய்யக்கூடிய முதல் மழையில் என்னங்க நனையணுமா, மேல் நனையணுமா, அது ஒரு பரக்கத் அப்படின்ட்டு, அப்போ மழை இறங்குகிற போது அது வந்துங்க சிறப்பு வாய்ந்த ஒரு நிலை, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ரஹமத் பரக்கத் இறங்கக்கூடிய ஒரு நேரம், அந்த நேரத்தில் துவா செஞ்சால் துவா கபூலா, அதே போல் இகாம சொல்கிற நேரத்தில் துலைக்கு இகாம சொல்கிறோம் இல்லையா, இன்னொரு கருத்தின்படி பாங்கின்பு அதான் சொல்கிறாங்க, முதல்ல அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சொல்லும்பொழுது நீங்கள் உடனே துவா செஞ்சீங்கன்னா அந்த துவா மக்பூல் ஆகும், இன்னும் சிலருடைய கருத்து துவா முடிக்கிற போது பாங்கு முடிக்கிற போது துவா, பாங்கின் துவக்கத்தின் போது துவா அல்லது பாங்குடைய முடிவின் போது துவா,
நம்ம இந்த நம்முடைய ஹாஜாத்துக்கள் ஏதாவது நிறைவேறணும்னா வாங்களுடைய சத்தத்தை கேட்டவுன்னு துவா செய்யுங்க, அப்புறம் ஒன்றா பதில் சொல்லுங்க. எனக்கு ஒரு சின்ன குட்டி துவா, அதாவது எனக்கு முடிகிற போது துவா கேளுங்க, நிச்சயமாக கபூலாகும். இக்காம சொல்கிற நேரத்தில் கபூலாகும். அது மட்டும் இல்ல, அதானுக்கும் இக்காமத்துக்கும் இடையிலே உள்ள நேரம் இருக்குதே அதுவும் துவா அங்கீகரிக்கப்படுற நேரம். நாம் வர்றதே தக்பீர் தரிமான்னு கேட்கட்டும், இக்காம சொல்லும் கூட தான் வரும். அங்கீகரிப்பை எந்தெந்த நேரங்களில் வைத்திருக்கிறான் சொல்லிட்டு காம சொல்ல கேப் போடுறோம் இல்லையா, அந்த கேப்ல சுன்னத் தொழுதுட்டு சுன்னத் நவாபில் தொழுதுட்டு. இந்த வெளிநாடு வந்தவங்க பூரா ஒரு சட்டம் வச்சிருக்கிறாங்க, என்ன வச்சிருக்கிறாங்க, ஃபரதோட முடிஞ்சு போச்சு, ஃபரது தொழுதான் முஸ்லிம் தூக்கிடுறாங்க. சுன்னத் நவாபில் தொழுகிறதே கிடையாது, மக்கா முக்கரமாலே கூட நம்ம பார்க்கறது பருது தொழுதாலே உடனே என்னங்க வேகமாக ஒரு கூட்டம் போவோம். நாம் அவங்கள பற்றி தவறான கூட ஒருக்கா வீட்டில் போய் தொழுவாங்க சொல்லுங்க. நாங்கள் தவறான எப்பவுமே என்னங்க ஒரு மூமனின் மீது நல்லெண்ணம் தான் வைக்கணுமே தவிர என்ன வைக்கக்கூடாதுங்க, கெட்டன்னு வைக்கக்கூடாது. அவங்க வந்து ஏன் இப்படி போகிறாங்கன்னா எங்கே போய் தொழுதான்னு வச்சுருக்கிறாங்க. நான் அன்னைக்கே சொன்னேன் நவாபில்கள்லாம் சுனன்கள்லாம் எங்கே தொழுகணும், வீட்டில் தொழுகணும். நாமெல்லாம் வீட்டுக்கு போனால் உள்ளதும் போயிடுங்கிறதுனால இங்கேயே தொழுதுறோம். ஆனால் சில பேர் முசல்லாவை எடுத்துக்கிட்டு வீட்டில் போய் தொழுகிறாங்கன்னா அது உண்மையிலேயே சந்தோஷத்துக்குரியது, பாராட்டுக்குரியது. அப்போ அதானுக்கும் இக்காமத்துக்கும் இடையில உள்ள நேரம் இருக்கிறது, அது துவா அங்கீகரிக்கப்படுகிற நேரம். அதே மாதிரி நோன்பு நோற்று நிலைமையிலே கேட்கப்படுகிற துவா, மூன்று பேருடைய துவா அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே ரத்து செய்யப்படுவதில்லை. அது ஒரு யாருடைய துவாங்க, ஒரு நோன்பாளியுடைய துவா. அப்போ நோன்பாளியினுடைய துவா, அதை விட இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா, சுஜூதிலே கேட்கப்படுகிற துவா. அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரத்திற்கு மிகவும் தகுதி வாய்ந்தது எதுன்னு சொன்னா சுஜூதுடைய நிலையிலே கேட்கிற துவா. ஹதீஸ்ல வருது அக்ரபுமா யகூனுல் அப்து மின் ரப்பிஹி வஹுவ சாஜிதுன். அதுக்கான சுஜூதுல போய் தமிழ்ல கேட்டாதீங்க, தொழுகையில் தொழுகையில் சுஜூதுல துவா செய்யறதா இருந்தா அது அரபியா தான் இருக்கணும். அதுலேயும் தமிழ் ஜாயிதுன்னு அவரை சூரத்துல் ஃபாத்தியாவும் தமிழ்லேயே ஓத ஆரம்பிச்சிருவாங்க, அவ்வளோதான். தொழுகையில் உள்ள துவா இருக்குது, அது எப்படி தரப்படுங்க அரபி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க சுஜூதுல நீண்ட நேரம் துவா செஞ்சதா. பத்ர் போர்க்களத்தில் கூட சுஜூத் செஞ்ச போதானுங்க அல்லாஹும்மா இன்னி அல்லாஹும்மா அன்சுதுக்க அஹதக்க வஅதக் அப்படின்லாம் நிறைய துவா செஞ்சுருக்கிறான். ஆகவே சுஜூத் நம்முடைய துவா அங்கீகரிக்கப்படணும்னா சுஜூதுடைய நிலையில் கேளுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா துவாவையும் கட்டு தந்திருக்கிறாங்க. குர்ஆன்ல உள்ள துவாவுடைய எதுங்க அதாயத்துக்களை கேட்கலாம், ஆக அரபியா இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எந்த துவாவையும் கட்டுத்தராம இல்லை. புத்தாடை இன்னைக்கு நிறைய பேர் புத்தாடை உடுத்தணும், புத்தாடை உடுத்தினா என்ன துவா ஓதணும் அதையும் கட்டு தந்திருக்கிறாங்க. பாத்ரூம்குள்ள போனா என்ன ஓதணும், சில பேர் கூட கிண்டல் பண்ணாங்களாம், இவர் என்ன ஒண்ணுக்கு இருக்கும் மலந்தளம் கழிச்சவெல்லாம் சொல்லி தருவது. நம்ம பாஷை கொச்சையை சொல்றதா இருந்தா பேளவும் மோளவும் சொல்லுவார் போல் இருக்குது, சொல்லி தருவார் போல் இருக்குது. அதுல தெரியாத எங்களுக்கு எப்படி அப்படி ஒரு எகத்தாளமாக ஏளனமாக பேசிய போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பர் அதனால சல்மான ஃபாரிசி அதுதான் சொன்னாங்க, அதுக்கு கூட எங்களுக்கு ஒழுக்கத்தை கற்பித்து தந்திருக்கிறார்கள், அதற்கு கூட எங்களுக்கு ஒழுக்கத்தை கற்பித்து தந்திருக்கிறார்கள். அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லா நஸ்தக்பில் கிபிலத்த வலா நஸ்தக்பிரஹா, பிஷாப் செய்யும் பொழுது மலங்கலம் கழிக்கிற போது கிபிலாவை முன்னோக்க கூடாது, கிபிலாவை பின்னோக்க கூடாது. என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார், பழம் தரும் மரங்களுக்கு கீழே நீங்கள் என்னங்க பிஷாப் செய்யாதீர்கள், மக்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இடங்களில் பிஷாப் செய்யாதீர்கள், இப்படி நிறைய ஒழுக்கங்களை சொல்லி தந்திருக்கிறார். எனவே வாழ்க்கையினுடைய எந்த பகுதிக்கும் நமக்கு எனவே வாழ்வினுடைய ஒவ்வொரு காலையில் எழுந்தது முதல் தூங்குகிற வரை வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியிலும் நாம் செய்ய வேண்டிய எல்லா நடைமுறைகளையும் நாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அவைகளின் நோக்கம் என்ன, ஒவ்வொரு மூமினும் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் அல்லாஹ்வோடு தொடர்பு கொண்டவனாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நேரம்
நேரத்திலும் ஒரு மூமின் அல்லாஹ்வோடு தொடர்பு கொண்டவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நிலையிலும் நாம் ஓத வேண்டிய துஆக்களை எல்லாம் கற்றுத் தந்திருக்கிறார். அவைகளை எல்லாம் நாம் அறிந்து இன்ஷா அல்லாஹ் செயல்படுகிற போது நம்முடைய இம்மையும் அழகாகும், மறுமையும் அழகாகும். எனவே நாம் அவர்களை எல்லாம் அறிந்து செயல்படுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அத்தகைய நல்ல பாக்கியங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம் எல்லோருக்கும் தந்தல்வானாக என இந்த நல்ல நேரத்திலே துவா செய்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். இன்றைய தினம் நாம் நிறைய அமல்கள் செய்ய வேண்டிய இருக்கிற காரணத்தினாலே இன்ஷா அல்லாஹ் எஞ்சியுள்ள இரண்டு நாட்களில் மீதமுள்ள விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் பேசுவோம். அல்லாஹு தஆலா நமக்கு ஹக்கு சத்தியத்தை புரிய செய்து சத்தியத்தின்படி வாழ்ந்து சத்தியத்தின் மீதே ஹக்கின் மீதே மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. ஆமீன் வாஃபுர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அதற்கு முன்னால்